மத்திய அரசின் தற்சார்பு இந்தியா சிறப்பு பொருளாதார திட்டத்தின் கீழ் சுயஉதவிக் குழுக்களுக்கு வழங்கப்படும் கடனுதவி பெண்கள் தன்னம்பிக்கையுடன் உழைத்து முன்னேறுவதற்கு பெரிதும் உதவி புரிந்து வருகிறது. இதன்படி திருப்பத்தூர் மாவட்டத்தில் மகளிர் சுயஉதவிக் குழுக்களில் உள்ள பெண்கள் அரசின் மூலமாக வங்கியில் கடன் பெற்று சிறு குறு வணிகம் செய்து சிறப்பாக முன்னேற்றம் அடைந்து வருகின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். தங்களது கலை திறன்களை உபயோகித்து சுய உதவி குழுக்கள் மூலமாக வருமானம் ஈட்டி வருகின்றனர். கோரைப்பாய், வண்ண ஜரிகை துணிகள் முதலான பொருட்களை முதலீடாக கொண்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக நகை பெட்டிகள் தாம்பூலப்பை செய்து 100 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை விற்பனை செய்து வருகின்றனர். ஒற்றுமையாக இணைந்து செயல்பட்டு தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள சுய உதவி குழுவில் அரசின் மூலமாக வங்கியில் இருந்து கிடைக்கும் இந்த கடனுதவி பெரிதும் உதவுவதாக சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள் தெரிவிக்கின்றனர். செல்லியம்மன் மகளிர் குழு நடத்துறோம். செல்லியம்மன் மகளிர் குழு 13 உறுப்பினர் இருக்கிறோம். நாங்கள் இந்த உறுப்பினர் பூராமே சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்ட்டு இந்த தொழிலை பயிற்சி எடுத்து இதில் வந்து பேங்க் லோன் வாங்கி சுயது குழுமா லோன் வாங்கி இந்த தொழிலை எல்லாருமே சேர்ந்து செஞ்சு அந்த தொழில் வர லாபத்தை எடுத்துன்னு மீதி அமௌண்ட்டை வந்து பேங்க்ல கட்டிட்டு எங்களோட 13 பேர் உறுப்பினரும் வாழ்வாதாரம் முன்னேறி இருக்கு. ஃபர்ஸ்ட் சேமிப்பு மட்டும் கட்டிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் குழுவுல ஆதார நிதி கொடுத்தாங்க. அது போக நாங்க தொழில் செய்யறோன்னு கிஃப்ட் பாக்ஸ், ஜுவல்ஸ் பாக்ஸ் தொழிலை தெரிஞ்சுக்கிட்டு அதை பயிற்சி எடுத்துக்கிட்டோம். அந்த பயிற்சி எடுத்து தெரிஞ்சுக்கின்னு வங்கியில போய் நாங்க இந்த மாதிரி தொழில் செய்யறோம், கடன் கொடுங்கன்னு கேட்டு அந்த கடனை வாங்கி தொழில் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அது செய்யறதுனால எங்களோட வாழ்வாதார இயக்கம் அதிகரிச்சிருக்கு. அதுல வர சம்பளத்தை 13 பேர் ஷேர் பண்ணிக்கிறோம். அதுல போக வங்கி கடனும் கட்டிட்டு எங்களோட சேமிப்பும் சேர்த்துட்டு வரோங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதற்கிணங்க மகளிர் சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்கள் ஒன்றாக இணைந்து சிறுதொழில் வணிகம் செய்ய கடனுதவி பெற்று முழு உழைப்பை பயன்படுத்தி முன்னேறி வருகின்றனர். பொதிகை செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.